தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் பிஸியாக நடித்து வந்தாலும் மற்றொரு பக்கம் பைக் டூர் மற்றும் கார் ரேஸ் என தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு சென்று மாத கணக்கில் தனது மகிழ்ச்சியான நேரங்களை செலவிட்டு வரும் புகைப்படங்களும் அடிக்கடி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இவர் நடிக்கும் படங்களின் பணப்பிடிப்பையும் வெளிநாட்டிலேயே வைத்துக் கொள்கிறார். சமீபத்தில் நடந்த விடாமுயற்சி படத்தின் பணப்பிடிப்பை கூட அஜர்பைஜானில் நடத்த காரணமாக இருந்தவர் அஜித் தானாம். இந்நிலையில் நடிகர் அஜித் ஏற்கனவே துபாயில் உள்ள பாம் ஜுமேரா என்ற இடத்தில் வீடு வாங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் துபாயில் உள்ள மெரினா என்ற இடத்தில் 50 கோடி மதிப்பில் புதிய வீடு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில ஆண்டுகளில் தனது குடும்பத்துடன் அங்கு சென்று நிரந்தரமாக தங்க திட்டம் வைத்துள்ளாராம் நடிகர் அஜித். மேலும் அங்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடங்குவதற்காக ஏற்பாடுகளையும் தற்போது செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இது தவிர தனது மகன் கால்பந்து விளையாட்டு ஆர்வத்திற்கு அங்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுவதாக கருதுகிறார் அஜித். ஆகையால் இனிமேல் தமிழ் படங்களில் நடிப்பதற்காக மட்டுமே அவர் இந்தியாவிற்கு வருவார் என்று தெரிகிறது. எது எப்படியோ தமிழ் சினிமா வெளியாகும் திரையரங்கே உயிர்ப்புடன் வைத்திருந்த விஜய் மற்றும் அஜித் இருவரும் தற்போது வேறு வேறு பாதையில் பயணிக்க உள்ளதால் இனி திரையரங்கில் படம் பார்க்கும் ரசிகர்களின் வருகை பாதிக்கும் என்பது உறுதி. தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் பிஸியாக நடித்து வந்தாலும் மற்றொரு பக்கம் பைக் டூர் மற்றும் கார் ரேஸ் என தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு சென்று மாத கணக்கில் தனது மகிழ்ச்சியான நேரங்களை செலவிட்டு வரும் புகைப்படங்களும் அடிக்கடி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இவர் நடிக்கும் படங்களின் பணப்பிடிப்பையும் வெளிநாட்டிலேயே வைத்துக் கொள்கிறார். சமீபத்தில் நடந்த விடாமுயற்சி படத்தின் பணப்பிடிப்பை கூட அஜர்பைஜானில் நடத்த காரணமாக இருந்தவர் அஜித் தானாம். இந்நிலையில் நடிகர் அஜித் ஏற்கனவே துபாயில் உள்ள பாம் ஜுமேரா என்ற இடத்தில் வீடு வாங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் துபாயில் உள்ள மெரினா என்ற இடத்தில் 50 கோடி மதிப்பில் புதிய வீடு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில ஆண்டுகளில் தனது குடும்பத்துடன் அங்கு சென்று நிரந்தரமாக தங்க திட்டம் வைத்துள்ளாராம் நடிகர் அஜித். மேலும் அங்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடங்குவதற்காக ஏற்பாடுகளையும் தற்போது செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இது தவிர தனது மகன் கால்பந்து விளையாட்டு ஆர்வத்திற்கு அங்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுவதாக கருதுகிறார் அஜித். ஆகையால் இனிமேல் தமிழ் படங்களில் நடிப்பதற்காக மட்டுமே அவர் இந்தியாவிற்கு வருவார் என்று தெரிகிறது.